ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கான்ட்ரோலிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கலாம்னு நினச்சேன். பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு 5 மினிட்ஸில் குவிக்காக ஒரு கான்ட்ரோலிங் பண்ணணும் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு. ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ப்ராப்பர் சிம்பிள் கான்ட்ரோலிங் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட் அப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடித்த பிறகு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கான்ட்ரோல் ஸ்டிக்குக்கு வந்து என்னோடய ரெவல்யூஷன் ப்ரோவோட கான்ட்ரோல் ஸ்டிக் எடுக்கிறேன். இது நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. என்னோடய ஸ்கின் டோனை விட ஒரு 3 ஷேட்ஸ் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு வார்ம் டோனில், ரொம்ப கூல் டோன் எடுத்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக தெரியும். ஸோ நான் ஒரு வார்ம் டோனில். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம சீக்ஸில் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு போன் தெரியும், அந்த போன் மேலேயே நான் ட்ரா பண்ணுறேன். அதுக்கு கீழே வரைஞ்சிங்கன்னா ரொம்ப கான்ட்ரோல் பிளெண்ட் பண்ணணும், கீழே போயிடும், அது நல்லாயிருக்கு அது பார்க்க. ஸோ அந்த போனை ஃபீல் பண்ணி அந்த போன் மேலேயே வரைகிறேன். ஓகேங்களா? இப்போ நோஸ்க்கு வரும்போது உங்களோட நேச்சுரல் நோஸ் மாதிரியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெறும் அந்த சைட்ஸில் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா நோஸ் வந்து நீங்கள் ரொம்ப தின்னாக பண்ண முடியாது. ஸோ அதை இங்கே கொஞ்சம் போட்டிங்கன்னா ஷார்ப்பாக தெரியும். ஸோ அதுவும் கட் பண்ணுற மாதிரி தான் நோஸை. லிப்ஸ்க்கு கீழே கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் சின்ன வந்து பண்ணும்போது ஃபோர்ஹெட்க்கு எனக்கு தேவையில்லை, ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சின்னுக்கு பண்ணும்போது சின்ன வந்து இப்படி லிஃப்ட் பண்ணுறது மேலே இல்லை வந்து இது பண்ணுறது பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணும்போது நம்ம அப்படியே வைக்க போகல. அதே மாதிரி இந்த ஃபிஷ் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா, கான்டோரிங்க்கு ஃபிஷ் ஃபேஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப நம்மளுக்கு மிஸ்கைட் பண்ணும். ஏன்னா நம்ம இப்படியே வைக்க போகிறது கிடையாது, நம்ம ஃபேஸை நம்ம வந்து நார்மலாக தான் வைக்க போகிறோம். ஸோ நார்மலாக வச்சே கான்ட்ரோரிங் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதை மாதிரியே பார்த்து கீழே உங்கள் ஜா லைன் வந்து கான்ட்ரோர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கான்ட்ரோரிங் வந்து சீக்ஸில் வந்து மேலுக்கு அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் மேலே வந்து தூக்கி தூக்கி பிளெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது மேலே தான் போகணும், கீழே இறங்கக்கூடாது. ஓகேங்களா? மீதம் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோர்ஹெட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபோர்ஹெட்க்குன்னு தனியாக யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி தெரியும். எனக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஃபோர்ஹெட் இல்லை. ஸோ அதை நான் அப்படியே விட்டுருவோம் ஆல்மோஸ்ட் எப்போவுமே. இப்போ அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் தான், நான் மேலே தான் தூக்குறேன் என்னோடய இதுவை. இப்போ வந்து லோவர் ஜா லைன் போகும்போது கீழே புஷ் பண்ணுங்கள், கீழே அந்த மாதிரி கீழே ட்ராக் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட டபுள் செயின் எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணும். ஸோ கீழே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நோஸ்க்கு வரும்போது லேசாக அந்த சைட்ஸில் நான் இப்படி பண்ணிக்கிறேன். சப்போஸ் அது வந்து தேவையில்லாத இடத்துல வந்தால் கூட நம்ம கன்சீலர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள், உங்களோட கான்ட்ரோல் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி ஸ்கின்குள்ளே பிளெண்டாக இருக்கும். அப்படியே மேலே பேச்சு பேச்சாக நிற்கக்கூடாது, அதை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ண கான்ட்ரோரிங் எல்லாம் இந்த கன்சீலர் வச்சு தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபேவரட் கன்சீலர் எதுவோ, எந்த கலர் உங்களுக்கு பெஸ்ட் சூட் ஆகுதோ அந்த கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுற மாதிரி இடங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப், அந்த கன்சீலரை வந்து நம்ம பவுடரில் செட் பண்ணணும். இது செட் பண்ணலனா வந்து கண்டிப்பாக க்ரீஸ் ஆகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கன்சீலர் இருக்கிற இடத்துல மட்டும் செட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம பண்ணும் போதும் நம்ம கான்ட்ரோஸ் வந்து நல்லா நம்மளுக்கு பிளெண்ட் ஆகி வரும். ஸோ கான்ட்ரோர் மேலே போகாமல் சைட்ஸ்லலாம் கொஞ்சம்
க்ளீனப் பண்ணி விட்டால் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா எசென்சுவேட் பண்ணி காட்டும். நான் இப்போ வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர், மேக் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இப்போது எந்தெந்த இடத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலி ஆகும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கான்டோரிங் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நான் ஒரு லிக்விட் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் ப்ளஷ் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் யங்காக க்ளோ, நல்லா ஹெல்த்தியான ஸ்கின் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் இதையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என் கான்டோரோட நல்லா ஒத்து போகும். இதை கொஞ்சம் நோஸ்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த கோல்ட் வெதர்ஸ்லலாம் பிங்க் ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ப்ளஷ் அப்ளை பண்ணுறது, எப்படி கான்டோர் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் இன் அதர் ஒன். பை காய்ஸ்.